கொடுங்காள் உருகி உள்ள முருகி ஒரு கிளாஸுக்காக தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. പെങ്ങളെ ഇച്ചിരി വെള്ളം തരുമോ? അയ്യോ അതില് വേണ്ട, കുടിക്കാൻ ഇതിലൊഴിച്ചു. ആ മതി കുടിച്ചു മതി മതി പെങ്ങളെ മതി. അട പാവി ഉള്ളൂരാ ചാപ്പാ മോനെ സൊല്ലേ തൂക്ക. டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா போச்சா? रेचापुड़ी मेरा फोन आयो रिमा के नाम होयो घुंघरू की तरह बजता ही रहा हूँ घुंघरू की तरह பண்ண பண்ண கிட்டா அம் ஏய் போற கிட்டா ம் ஏய் ஆப்டர் நல்லா இருக்கனே நல்லா இருக்கு சொல்லுனே நல்லா உண்மையில நல்லா இருக்கேன் சொல்லுங்க சொல்லுங்க பஸ்ல இருந்து மதுக்குற பழனியோட சிறிய கவிதை இது குடிக்காதவன் யார் உலகத்தில அவனை கொண்டு வந்து நிறுத்து பக்கத்தில எல்லாரும் குடிக்கதான் மொத்தத்தில இல்லன்னு சொல்லுவான் வெக்கத்தில ஐயனாரு சாமி கூட கல்லு குடிக்குது சில அந்தரங்க சாமி எல்லாம் கஞ்சா அடிக்குது கொய்யா தோப்பு முனுசாமி மில்லி அடிக்கிறான் கோட்டு போட்ட பெரிய சாமி நாளும் குடிக்கிறான் குழந்தையா இருக்கும் போது பாலா குடிக்கிறான் குமரனா வளர்ந்த பின்னே நாளும் குடிக்கிறான் சாகும் போது மூணு வாயி தண்ணி குடிக்கிறான் சாராயத்தை போட்டு வெளியே நடிக்கிறான் பணக்காரன் பரிஸ்டார் பாரி நடிக்கிறான் பாதையோர குப்புசாமி ரோட்ல குடிக்கிறான் உழைப்பவனின் உயிர்மத்தை முதலாளி குடிக்கிறான் உலகத்தை ஒருத்தவன விஷத்தை குடிக்கிறான் எருமத்தையில குடிக்கும் போது மந்தமாகுது எதிரே ஒருத்தன் புகழ்ந்து விட்டா போதை ஏறுது கரும்பு பிழிஞ்சு எடுத்து வச்சா சாராகுது அதை கலப்படமா மாத்தி விட்டா சீராகுது முத்தம் என்ற பேர சொல்லி உதடு குடிக்குது சட்டம் என்ற பேர சொல்லி மூளை குடிக்குது சத்தியத்தின் பேர சொல்லி தர்மம் குடிக்குது சாராயமோ எல்லாத்தையும் சேர்த்து குடிக்குது இதில் குடிக்காதவன் யார் உலகத்தில அவனை கொண்டு வந்து நிறுத்து பக்கத்தில இங்க இருந்து பட்டுக்கோட்டை எழும்பி போறோம் தஞ்சாவூர் ராஜராஜ முரம் பரிசுத்த முரம் தமிழ்நாடு ஹோட்டல் உள்ளே போயிருந்தோம் ஜெயலலிதா வந்து தங்கின ஹோட்டல் எம்ஜி ராமச்சந்திரன் தங்கின ஹோட்டல் கலைஞரையா வந்து தங்கின ஹோட்டல் அதுக்குள்ள போறோம் காலைல 10 மணில இருந்து 11 மணிக்குள்ள போனா அவன் கேப்பான் ஸ்பெஷல் வேணுமா சாதா வேணுமா என்னடா ஸ்பெஷல் என்னடா சாதா நான் வில்லேஜ் பீப்புள் கிராமத்துல இருந்து வந்து ஒரு பதினேழு வயினா முழங்கை நிலத்துல ஒரு தோசை உரிச்சி கொண்டு வந்து வைப்பான தின்னுட்டு ஒரு சாதா வயினா அந்த தட்டுக்குள்ளே இறங்குற ஒரு சின்ன தோசை வைப்பான் அதையும் முன்னாடி வச்சது என்ன பெசல் இப்போ வச்சது என்ன சாதா அவன் என்ன செய்வான் விட்டு மாவை தொட்டு வச்சு தொட்டு வச்சு அந்த தோசைகள்லாம் இழுப்பி வச்சு இழுப்புனதை வேக வச்சு வெந்ததை வலிச்சு வச்சு ஒட்டி இருந்ததை உரிச்சி வச்சு ஒட்டி ரெடியா காசு கேட்போம் என்னன்னு கேட்டா ரோஸ்ட் தின்னு பார்த்தா டேஸ்டே இருக்காது அதுக்கப்புறம் தான் நீங்க